திருவொற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் ஏற்பாட்டில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் பேரறிஞர் அண்ணா 115வது பிறந்தநாள் விழாவினையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் பரமசிவம் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் PDC ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மற்றும் நிகழ்ச்சியிலிருந்து விலகி 300க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதிகள் அளித்த திமுக முதல்வர் ஸ்டாலின் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி குற்றம் சாட்டினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி யார் தலைமையிலான அதிமுகவை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். மேலும் இதனைத் தொடர்ந்து பேசிய அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் பேசுகையில், அம்மாவின் ஆட்சியை சிறப்புடன் வழிநடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என பெருமிதம் கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நடுவங்குப்பம் 1வது வார்டைச் சேர்ந்த திமுகவினர், 2வது வார்டைச் சேர்ந்த தேமுதிக வட்டக்கழக செயலாளர் மற்றும் 6வது வட்ட திமுக மற்றும் தேமுதிக கட்சிகளைச் சார்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைத்தவர்களை மாதவரம் மூர்த்தி சால்வை அணிவித்து வரவேற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பகுதிச் செயலாளர் பரமசிவம், 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் PDC ராஜேந்திரன் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.